இந்த ப்ரோக்ராம் கவுண்ட் ஆஃப் ஒன் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். நான் வந்து ஸ்ட்ரிங் வேர்ட் ஈக்குவல்ஸ் டு பைலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுறேன். இதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு எழுத்தை கொடுத்து அந்த எழுத்து எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட கொடுக்குற எழுத்து வந்து கேரக்டர் சர்ச் ஃபார், நீங்கள் வந்து எனக்கு ஏங்கிற எழுத்து எத்தனை தடவை இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நான் சர்ச் பண்ண போகிற கேரக்டர் வந்து ஏ. அப்போ நான் இதை எப்படி தேடலாம்? ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டே இருக்கணும். எங்கேருந்து தேடணும்? முதல் எழுத்துலேருந்து தேடணும். ஏதாவது முதல் எழுத்து கூட ஏவாக இருக்கலாம். அப்போ நான் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கலாமா? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன், எது வரைக்கும் போகணும்? இப்போ இந்த இடத்துல எழுதி பார்ப்போமே, எது வரைக்கும் போகணும் அப்படின்னு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு வரைக்கும் போகணும். அதாவது மொத்தம் 9 எழுத்து இருக்கு, அப்போ 8 வரைக்கும் போகணும். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? வேர்டோட லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கிறது நமக்கு தெரியும்ல, ஸ்ட்ரிங் கிளாஸில் அதை கொடுத்துக்கிடுறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதான், இது வரைக்கும் போக போகிறேன். உள்ளே நான் எதுவாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். சர்ச் பண்ணுற, நான் சர்ச் பண்ணுற எழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ வேர்ட் டாட் கேரட் அப்படின்னு ஒரு மெத்தட் நமக்கு தெரியும்ல, அதை கொடுத்து கேரட் ஐ. அப்போ ஒவ்வொரு தடையும் மாறிக்கிட்டே வருமா? அப்போ கவுண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்டிஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு முதல்ல 0 வச்சுக்கிடுறேன். ஏன்னா முதல்ல ஏ இருக்கா இல்லையாங்கிறது தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல அப்படி இருந்துச்சுன்னா மேட்ச் ஆச்சுன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் அவங்க என்ன தேட சொல்லியிருக்காங்க சர்ச் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல கவுண்ட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட் புட் கிடைக்குது? கவுண்ட் ஆஃப் ஏ இஸ் 3. சரி, ஏ வந்து 3 கிடச்சிருச்சு. இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன தேடலாம்? இதில் வந்து பி தேடி பார்க்குறேன். பி எத்தனை இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறேன். கவுண்ட் ஆஃப் பி இஸ் 1. சரி, இப்போ இதில் ஜெட் இல்லை, அதை கொடுத்து தேடி பார்க்குறேன். கவுண்ட் ஆஃப் ஜெட் இஸ் 0. அப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது.